இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்ப அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். ஸ்வப்னா சுரேஷ் பத்தாம் கிளாஸ் கூட படிக்காதவர், அவரை எப்படி வந்து லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்தில் வச்சாங்க, அப்போ இவங்க திட்டமிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. பட் அவரோட பூர்வோத்தரம் என்னன்னு இப்போ தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. முதலமைச்சர் இருக்கிறார், பக்கத்தில் வந்து சபாநாயகர் இருக்கிறார், அந்த போட்டோவுக்கு பின்னால் ஸ்வப்னா சுரேஷ் இருக்காங்க, அப்போ இவங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு ஒரு ஒரு வீடியோ கூட வந்தது. ஆமாம் வீடியோ கூட வந்தது. அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் கடைசியாக கூப்பிட்டதுவரோட பேர் வந்து அனில் நம்பியார். இந்த அனில் நம்பியார் யாருன்னா, பிஜேபி நடத்துகிற கேரளாவில் நடத்துகிற ஜனம் டிவியினுடைய செய்தி பிரிவினுடைய தலைவர். இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்களே தவிர இதில் சிபிஎம்முக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, ஆனாலும் முதல்வர் எதுக்காக முதல்வரின் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும், எடுக்காமல் இருந்ததுதான் ஏன் எடுக்கலைன்னு கேட்டிருப்பீங்க. எக்ஸைஸ் கமிஷனர் விடாமல் தொடர்த்து தொடர்த்து போய் கேட்குறாங்க. உங்களுக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஃபோன் வந்ததான், முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு ஃபோன் வரல. சிவசங்கரன் அவங்க வீட்டில் போய் இருந்தார், அந்த அம்மாவோட நெருக்கமாக இருந்தார், அவங்க வீட்டில் உட்காந்து தண்ணி அடித்தார். டோட்டலாக கேரளா கவர்மெண்ட்டோட அந்த இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம போலீஸ் ஏதாவது போக முடியுமான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த அட்டாச்சியை எப்படி இந்த நாட்டை விட்டு ஓடிப்போனார்? அவன் முன்னாலேயே ஓடிப்போனான், இப்போ நடக்கும்போது தானே ஓடிப்போனான். ரெண்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு இருக்கிற 12 பேரில் குறைந்தபட்சம் 2 பேர் சங் பரிவார் அமைப்புகளோடு சம்மந்தப்பட்ட ஆட்கள். அதை எடுக்க போகிறது உங்கால், எடுக்க போகிறத விட்டுன்னு சொல்கிறது உங்கால். இவ்வளவும் இருக்கிற போது நீங்கள் சிபிஎம் சிபிஎம் பினராயி விஜயன் சொன்னதில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால் இதுவரை எதையாவது காமிக்க முடிஞ்சிருக்கா? ஸ்வப்னா சுரேஷ் ரொம்ப அறியப்பட்ட பேராக மாறி இருக்குது. அவங்க ஈடுபட்ட அந்த தங்க கடத்தல், மோசடி, அந்த விஷயங்கள் எல்லாம் பரவலாக பேசப்படுது. கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்றதும், கேரளாவில் இருக்கிற முதல்வர் அலுவலகத்துக்கும் இந்த மோசடிகளுக்கும் தொடர்பு இருக்குது, முதல்வரின் செயலாளர் தனிப்பட்ட முறையில் அவங்க விஷயத்தில் தலையிட்டிருக்காரு அப்படின்றலாம் பேசப்படுது. கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருப்பதால் அதற்கு எதிராக இந்த பிரச்சாரம் நடப்பதாகவும் அந்த தரப்பில் விளக்கம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ரெண்டு தரப்பு சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. பொதுவாக எப்போதுமே நீங்கள் வந்து உண்மைகளிலிருந்து தான் எது சரி எது தப்பு என்பதை தேடணும். உண்மையிலே இது ஒரு மிக கடுமையான பிரச்சனை. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிற அம்சம் இதுக்குள்ளே இருக்குது. அதையும் தாண்டி ஒருவேளை இது வெறுமனே பண நோக்கத்துக்கு இல்லாமல், பணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, ஒருவேளை தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்கிற நோக்கிலும் வருகிற போது தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையாகவும் வருது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்தோடனே இதை வந்து அரசியல் நோக்கத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பல நேரங்களில் பிரதமர் சொல்லுவார், இந்தியாவை வெளிநாடுகள் பாராட்டி இருக்கின்றன கொரோனாவை டீல் பண்ணது. அந்த வெளிநாடுகள் பாராட்டினது 38 உலகத்தில் புகழ் வாய்ந்த பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் எழுதினது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா என்று தான் சொல்கிறாங்க. அப்படி தான் அவர் பெருமைப்பட்டுக்கிறார். இது வந்து இயல்பாக கேரள அரசியலில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி ஆட்சி வந்துட்டு இருந்திருக்கு. எந்த குற்றமும் சொல்ல முடியாத அளவிற்கு இருந்த அச்சுதானந்தன் பீரியட்லேயே கூட அடுத்து அவரால் வெற்றி பெற முடியலை என்கிற அளவு. ஆனால் இப்போது இந்த கொரோனா அல்லது நிஃபா வைரஸ் இதையெல்லாம் இவங்க எப்படி சந்தித்தாங்க எதிர்கொண்டாங்கன்னு வரும்போது, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை முதல்ல களங்கப்படுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க விஷயங்கள், இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொஞ்சம் லேட்டாக 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து அந்த விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மை என்னென்னா, இப்போ கேரளாவில் இருக்கிற யாரும் எந்த ஊடகமும் இந்த காலத்தில் இதை பற்றி பேசலை. முதல்ல ஸ்வப்னா சுரேஷ் வந்து கேரள அரசாங்கத்தினுடைய ஐடி பிரிவில் ஊழியராக நியமிக்கப்பட்டார் என்று சொன்னாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து அது பொய் என்று மாறிவிட்டது. 10ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர், அவரை எப்படி வந்து லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்தில் வச்சாங்க, அப்போது இவங்க திட்டமிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. பட் அவரோட பூர்வோத்தரம் என்னன்னு இப்போ தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய கேரளா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் என்கிற ஒரு நம்மூரில் டைடல் பார்க் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மட்டும்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி டைடல் பார்க் மாதிரி ஒன்று உருவாக்குறதுக்கு டெண்டர் விடுறாங்க. அதில் ப்ரைஸ் வாட்டர் கூப்பர் என்கிற ஒரு நிறுவனம் அந்த டெண்டரில் இதை அமைக்கிறதுக்கான டெண்டரை அதை எடுத்துக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, விசன் டெக் என்கிற நிறுவனத்தை கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் தான் ஸ்வப்னா சுரேஷை நியமிச்சிருக்குங்கிறது தான் அதில் இருக்கிறது. அவர் டென்த்து படித்தாரா படிக்கவே இல்லையா என்கிற கேள்வியெல்லாம் இல்லை. இப்போ காங்கிரஸ் அந்த பிரச்சனையை எழுப்பிட்டு இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. என்ன சிரமத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவரை முத முதல்ல வந்து ஏர் இண்டியா நிறுவனத்தில் நியமித்தது கேசி வேணுகோபால் என்கிற காங்கிரஸ்காரர் அமைச்சராக இருந்தபோது, பிறகு அங்கேருந்து அவர் வெளியே போன ஒரு குற்றச்சாட்டில் வெளியே போன போது யுனைடட் அராப் எமிரேட்ஸ் தூதரகத்தில் வேலை வாங்கி கொடுத்தது அவர் தான் ஒரு செய்தி இருக்குது, ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணப்படாத செய்தியாக இருக்குது. அதுலேருந்து தான் இவர் வரார். அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு ஃபோட்டோவை போட்டு, முதலமைச்சர் இருக்கிறார், பக்கத்தில் வந்து சபாநாயகர் இருக்கிறார், அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் ஸ்வப்னா சுரேஷ் இருக்காங்க, அப்போ இவங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஒரு வீடியோ கூட வந்தது. ஆமாம் வீடியோ கூட வந்தது. ப்ராப்ளம் என்ன, இப்போ தேடி அது எங்கே நடந்தது எப்போ நடந்ததுன்னு கண்டுபிடிக்கும்போது, ஆக்சுவலாக இவர் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் தூதரகத்தில் ஒரு செயலாளராக இருக்கும்போது இந்தியாவில் இருந்து போகிற யாரையும், அதில் குறிப்பாக கேரளாவிலேருந்து யார் போனாலும், இந்த தங்குமிடம் உள்ளிட்ட ஏற்பாடுகளை கவனிக்கிறவராக அவர் இருந்திருக்கிறார். எனவே நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னா, நீங்கள் எனக்கு டீ கொடுக்கறதுக்கு இப்போ ஒருத்தரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அவர் என் பக்கத்தில் நிற்கிறாரு பின்னால் நிற்கிறாருங்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஒரு பிரதமரே போனால் கூட அவங்க செஞ்சுருக்கலாம், பட் புரொட்டோக்கால் என்னங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க, நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது. எனவே அதை சொன்ன ரமேஷ் சன்னிதெல்லாம் பிறகு மாட்டிக்கிட்டார். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு இத்தார் நிகழ்ச்சி வச்சு அந்த நிகழ்ச்சிக்கு இவர் தான் ஸ்வப்னா சுரேஷை அழைத்திருக்கிறார் என்கிற விஷயம் இப்போது வந்திருக்கு. அது ஒரு பகுதி. எனவே அந்த விஷயத்தில் முதலமைச்சர் கூப்பிட்டார் அல்லது ஆளும் கட்சி அதோட நெருக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான எதுவும் இல்லை. இதை தொடர்ந்து வந்த அடுத்தடுத்த விஷயங்கள் சிலது இருக்குது, அதையும் கூட நம்ம புரிந்து கொள்வது சரியாக இருக்கும். ஒன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி லாக்டவுன் இருக்கையில், மூணாவது லாக்டவுன் இருக்கையில் இவர் எப்படி கர்நாடகாவுக்கு போனார், இந்த மாநில போலீஸை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விவரங்கள் வந்துடுச்சு. என்னது, இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையுமே யாராவது ஒருத்தர் இன்னொரு ஊருக்கு போகிறார் என்றால், எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகம் தான் பாஸ் கொடுக்கும். ஸோ இவர் கர்நாடகாவுக்கு போகிறார். லாக்டவுன் காலத்தில் இவர் போனாரா அப்படிங்கிறது சம்பந்தமாக அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, லாக்டவுனுக்கு முன்னால் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த விஷயம் என்னென்னா, இவருக்கு முன்ஜாமீன் பெட்டிஷன் போடுறாங்க. முன்ஜாமீன் பெட்டிஷனை யார் போடுறா, ரமேஷ் என்பவர் போடுறார். ரமேஷ் யார், ஹிந்து எக்கனாமிக் ஃபோரம் என்கிற சங் பரிவார் ஒரு துணை அமைப்பு, அதில் இருக்கவர் போடுறார். இதுக்கடையில் என்னென்னா, யாரெல்லாம் அந்த அம்மாவோட பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் கடைசியாக கூப்பிட்டவரோட பேர் வந்து அனில் நம்பியார். இந்த அனில் நம்பியார் யாருன்னா, பிஜேபி நடத்துகிற கேரளாவில் நடத்துகிற ஜனம் டிவியினுடைய செய்தி பிரிவினுடைய தலைவர். இவர் ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு, அதுக்கு பின்னால் அந்த அம்மா ஒரு தடவை கூப்பிட்ருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை, தூதரகத்துக்கு வர்ற பார்சல் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன். இது சின்ன பிள்ளை கூட நம்பாது. கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பார்சல்னால் என்ன அப்படிங்கிறத யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. இதை போய் ஒரு செய்தி பிரிவின் தலைவராக இருக்கிறவர் அங்கே போய் கேட்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. இப்போ அடிப்படையில் என்ன ஆகிப்போச்சு, இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்களே தவிர இதில் சிபிஎம்முக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது சோஃபார் இன்னைக்கு வரையிலும் அதை எதையும் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஆனாலும் முதல்வர் எதுக்காக முதல்வரின் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவருடைய பதவி நீக்கணும்? நிச்சயமாக ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, அதனால தான் நீங்கள் எடுக்காமல் இருந்தது தான் ஏன் எடுக்கலைன்னு கேட்டிருப்பீங்க. ப்ராப்ளம் என்ன, இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, முத நாள் வந்தோடனே என்ன எல்லா டிவிலையும் என்ன ஓடுது அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அந்த பார்சலை கொடுக்க சொல்லி பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரித்குமார்னு ஒருத்தர் தான் எடுக்க போகிறார், எடுக்க போகிறவரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த சரித்குமார் எடுக்க போகிறாரு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஃபோன் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த எக்ஸைஸ் கமிஷனர் தெளிவாக சொல்லிட்டார், விடாமல் துரத்தி துரத்தி போய் கேட்குறாங்க, உங்களுக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஃபோன் வந்ததான்.
அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு ஃபோன் வரலைன்னா, மாறாக ஹரிராஜ் என்பவர் தான் இப்படி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பார்சலை கொடுத்து அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறார். இந்த ஹரிராஜுங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால், கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிளியரிங், அதை பொருளை எடுத்து கொடுக்கறது அல்லது கொண்டு போய் அனுப்புறது, இந்த வேலைகளுக்காக வச்சிருக்க பல்வேறு நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்காக பிஎம்எஸ், பாரதிய ஜனதாவினுடைய பிஎம்எஸ் ஒரு சங்கம் வச்சு, அந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் மறந்துடாதீங்க. பட் சிவசங்கரனை பொறுத்தளவில் இனிஷியலாகவே என்ன பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் என்ன வருது, ஊடகங்கள் எல்லாத்துலேயும் சிவசங்கரன் அவங்க வீட்டில் போய் இருந்தார், அந்த அம்மாவோட நெருக்கமாக இருந்தார், அவங்க வீட்டில் உட்காந்து தண்ணி அடித்தார், பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் இதை பற்றி சொன்னாங்க. எனவே தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த பொறுப்புகளில் இருந்து அவரை கலட்டி விடுறாங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது என்னென்னா, இவர் உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் எதுலையாவது தவறு பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு இது கொடுக்குறாங்க, ஆமாம் சில விஷயங்களில் இவர் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை, அதாவது யார் இந்த நிறுவனம் தான் ஆளை நியமிக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர் நெருக்கமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிற கேள்வி வந்தோன்னா, அவரை இப்போ அதுக்கடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மோசடிக்கும் வந்து கம்யூனிஸ்ட் அரசுக்கும், பொதுவாக அவங்க அப்படி தான் விமர்சனம் வைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா கூட, டோட்டலாக கேரளா கவர்மெண்ட்டோட அந்த இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இந்த விஷயங்களை? நீங்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம போலீஸ் ஏதாவது போக முடியுமான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சி என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்தால் அதை கஸ்டம்ஸ் பார்ப்பாங்க, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு பார்ப்பாங்க. இதை தவிர நீங்கள் நேரடியாக ஒரு மாநில காவல்துறை எங்கேயாவது போய் தலையிட முடியுமா? நீங்கள் அதை சொல்லுங்கள். இது எல்லாமே எங்கே நடக்குது? மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே நடக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஏற்கனவே ஒருத்தர் குஜராத்தில் ஒருத்தர் பேர் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து 200 கிலோ கிட்ட தங்கம் கடத்தி வந்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், குஜராத்தில் இருக்கவங்க போலீஸோட ஃபெயிலர்னு யாரும் அதை பற்றி பேசவே இல்லையே, 200 கிலோ தங்கம் கொண்டு வந்ததுக்கு இது தேச விரோதிகளுக்கு வருது, எனவே இவரை அங்கே இருக்க அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும்னு யாருமே பேசலையே. அப்போ என்ன பிரச்சனைனா, இதில் தொடர்புடைய எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு மனோரமா ஆன்லைனில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விசாரணைகள் சீரியஸாக போய்கிட்டிருக்கு. இவங்களை எல்லாத்தையும் நான் ஏற்கனவே சொன்னேன், ஹரிராஜ் வீட்டில் எல்லாம் ரெய்டு நடந்திருக்கு. ஹரிராஜ் பிஎம்எஸ் சங்கத்தினுடைய, பாரதிய ஜனதாவினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்களே கூட நீங்கள் சிஐடியூ ஆளுன்னு சொல்லுவீங்க, ஆனால் தொழிற்சங்கம்னு மொட்டையாக போடுறாங்க. தொழிற்சங்கம்னாலே மனசுக்குள்ள என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் யாரோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடு தான் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் மத்திய உண்மையிலே ஏதாவது ஃபெயிலூர் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே கேரளாவில் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரி உயரதிகாரி ஒருவரே தவறு செய்ததாக இப்போவும் விசாரணை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதை யாரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர்னு நீங்கள் யாருமே சொல்லலையே. இதை எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு வெளியே வந்தால் தான், இந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் தான் இவங்க பொறுப்பே தவிர, நீங்கள் டிப்ளமேட்டிக் பார்சல் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகளே வழக்கமாக என்ன பண்ண மாட்டாங்க, பிரிக்க மாட்டாங்க. பிரிக்கக்கூடாது. அது நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகளின் அடிப்படையில் 30 கிலோன்னு எழுதியிருக்கான், 80 கிலோ அளவுக்கு இருக்கேன்னு சொல்லித்தான் இதை சந்தேகப்பட்டு உயரதிகாரிகளிடம் கேட்டு அவர் கொடுக்குறாங்க. சரி, இவ்வளவு நடக்குதுல்ல, நாங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலூர், அந்த மாநிலத்தில் இருக்க அரசாங்கம்னு, அந்த அட்டாச்சை எப்படி இந்த நாட்டை விட்டு ஓடி போனார், தூதரகத்தினுடைய அட்ரஸுக்கு வருது, தொடர்ச்சி அப்படி வந்திருக்குலாம் சொல்கிறீங்களே, அப்போ அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரி யாரும் போகாமல் பார்க்க வேண்டியது தானே உங்களோட பொறுப்பு, அவன் முன்னாலேயே ஓடிப்போனான், இப்போ நடக்கும்போது தானே ஓடிப்போனான், அதை பிடிக்காமல் இருந்ததுக்கு யார் காரணம், யார் ராஜினாமா பண்ணணும்? நீங்கள் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கூடுதலாக வந்து கைதாகி இருக்கக்கூடிய சந்தீப் நாயர் என்பவர், இந்த சந்தீப் நாயர் தான் அந்த சரித்குமாரை நீங்கள் இங்கே போன்னு சொல்கிறார், அவர் நிறுவனத்தில் தான் அவர் வேலை பார்க்குறார். இந்த சந்தீப் நாயர் யாருன்னா, விகேபி ரமேஷ்ன்னு சொல்லி திருவனந்தபுரம் கவுன்சிலர், அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. என்ன கவுன்சிலர் அவர்? பிஜேபி கவுன்சிலர்.
இப்போ அவர் என்னவாக இருக்கார், அவர் தொகுதி தலைவராக இருக்கார். அவர் இந்த மாநில தலைவராக இப்போ இருக்கிறவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். இந்த சந்தீப் நாயரை ஒரு நாள் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் போட்டு இவன் சிபிஎம் ஆள் சிபிஎம் ஆள்னு அடித்தாங்க. பிறகு போய் நெருக்கி பிடிச்சி அவரை அவங்க வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்க விவரங்களெல்லாம் சேகரித்து முகநூலில் இவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தா இவர் வந்து பிஜேபி ஆளுன்னு வெளியே வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் ரெண்டு டிவி ஆன்லைனில் ஆன் ஏரில் அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் முழுவதும் இது சிபிஎம் ஆளுன்னு போடுவீங்க, ஒரே ஒரு நேரத்தில் தவறுக்கு வருந்துகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு இருக்கிற 12 பேரில் குறைந்தபட்சம் ரெண்டு பேர் சங் பரிவார் அமைப்புகளோடு சம்மந்தப்பட்ட ஆட்கள். உடனே என்ன பண்ணுது, மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கக்கூடிய 10 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி மனோரமாவே என்ன சொல்லியிருக்கு, அந்த நேர்மையான அதிகாரி, அதனால் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணார், அந்த டீமுக்கு லீட் பண்ணுறவர், அதனால் இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, ஆனால் கேன்சல் பண்ணலை, அவங்க போட்ட ஆர்டர் என்கிட்ட இருக்குதுன்னு இன்றைக்கி மனோரமா ஆன்லைனில் நியூஸ் வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரை நடக்கிறது நேர்மையாக நடக்குதுன்னா நீங்கள் எதுக்காக இதை போய் நீங்கள் மாற்றி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அப்போ என்னன்னா, உண்மையில் இப்படி ஒரு தேசத்துக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தவறு நடந்திருக்கிற போது மத்திய அரசு மாநில அரசு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, இவர் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிடணும், இந்த தவறின் ஊற்றை கண்டுபிடிப்பதன் மூலமாக இதை அடைக்கணும்னு தானே நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து பினராயி விஜயன் அல்லது வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் எவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது, எந்த முதலமைச்சராக இருந்தார்னா, எங்கள் கட்சி முதலமைச்சர்னா அவர் ஒரு தப்பு பண்ணார்னா தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அப்படி நாங்கள் டிஃபெண்ட் பண்ணவும் மாட்டோம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் முத நாள்லேருந்து வரிசையாக சொல்லிட்டு வந்த ஒவ்வொரு அம்சமும் அதை எடுக்க போகிறது உங்கால், எடுக்க போகிறத விட்டுன்னு சொல்கிறது உங்கால், அந்த அம்மாவுக்கு ஜாமீன் போடுறது உங்கால், அது தப்பிச்சு போகிறதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணுறது உங்காலுக்கிட்ட, இவ்வளவும் இருக்கிற போது நீங்கள் சிபிஎம் சிபிஎம் பினராயி விஜயன் சொன்னதில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால் இதுவரை எதையாவது காமிக்க முடிஞ்சிருக்கா? இல்லை இல்லை இல்லை. இப்போ என்ஐஏ இன்வெஸ்டிகேஷனில் இனிமேல் முடிவு என்னமாக இருக்கும் நம்ம வரட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால தான் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்கூரில் என்ஐஏவோ அல்லது சிபிஐயோ அல்லது இன்னொருத்தரோ விசாரிக்கணும்னா என்ன பண்ணணும், எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து சண்டை போடணும் அல்லது கோர்ட்டுக்கு போகணும். நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு அலிகேஷன் வந்த உடனே இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது ஆமாம் இப்படி ஒன்று வந்திருக்கு, மத்திய அரசாங்கம் தன்னுடைய எல்லா ஏஜென்சியில் இருக்கிற ஏஜென்சியில் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தட்டும், விசாரணை பண்ணட்டும், என்னைய விசாரிக்கிறதுனா கூட வரட்டும், இப்படி ஒரு முதலமைச்சர் சொல்கிறதுக்கு மடியில் கணம் இருக்கிற எவனாலையும் அதை சொல்ல முடியாது. அதை பினராயி விஜயனால் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவும் என்னை விசாரிக்கட்டும், நீங்கள் அதில் எந்த விதமான யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க போகட்டும், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னால், அதாவது உண்மையான குற்றவாளிகள் ஒரு பக்கம் இருக்கும்போது உண்மையிலே உங்களிடம் டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் முதலமைச்சர் அலுவலகம் முதலமைச்சர் அலுவலகம் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே என்ன சொல்லிடுங்க, நான் என்ன சொல்கிறேன், சிபிஎம்மோட ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இருக்கார் சந்தீப் நாயர், எனவே நாங்கள் சொல்லிட்டோம், அவர் உங்கள் பார்ட்டி மெம்பர் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அவன் உண்மையிலே பிஜேபி ஆளாக இருக்கும்போது நீங்கள் சிபிஎம் ஆளுன்னு நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் டிவியில் நாள் முழுவதும் போட்டுட்டு டிவியில் வந்து நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் சாரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஆக்சுவலாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உண்மையான குற்றவாளியை தவற விடுகிறீர்கள். நம்பர் ஒன்று, ஒரு மிக மோசமான வன்மம் இடதுசாரி கருத்தியல் மீது அதன் காரணமாக அந்த அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு இருக்குது. மூணாவது விஷயம், இன்னும் கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அந்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அந்த ஊரில் தான் இருக்கார், அப்போ அவர் இன்னும் கூடுதலாக கவனிக்க வேண்டியவர் தானே, அப்போ உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதுனால தான் இதை திசை மாற்றுறதுக்கு சொல்கிறீங்களாங்கிற கேள்வி உட்பட வருது. இந்தியாவில் கேரளாவில் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குது,
போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருந்தாலும் சொற்பமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போது கம்யூனிஸ்ட் சார்பாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு எதிரான ஒரு அலிகேஷனாக இதை பார்க்குறீங்களா? கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு அலிகேஷன் நிச்சயமாக எல்லா காலத்திலையுமே கம்யூனிஸ்டுகள் மீது ஒவ்வொரு காலத்திலையும் இவங்க வந்து ரஷ்யாவுக்கு லாயலாக இருப்பாங்க அல்லது சீனாவுக்கு லாயலாக இருப்பாங்க, சீன யுத்தத்தின் போது அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க இப்படியான விஷயங்கள் எங்கேருந்து வருதுன்னா இந்தியாவினுடைய ஊடகங்கள் முழுவதும் பெருமாரியான ஊடகங்கள் முதலாளிகள் கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, 2014 இந்த காலம் வரையிலும் சரி ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு எனக்கும் சம்பளம் குறைஞ்சிருக்கு, வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு, கிராமப்புறத்தில் அவங்க வந்து சேமிப்பு குறைஞ்சிருக்கு, இது எல்லாமே இருக்குது, வருமானம் குறைஞ்சிருக்கு, உணவுக்காக செலவழிக்கிற தொகை குறைஞ்சிருக்கு, இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் பெருமுதலாளிகளுடைய சொத்து கூடிக்கிட்டே இருக்கு. 2014 இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% பேரினுடைய சொத்து மதிப்பு, கீழே இருக்க 70% பேரினுடைய சொத்து மதிப்பு டாப் மோஸ்டில் இருக்க 10% சொத்து மதிப்புக்கு இணையாக இருந்தது. 2019 இறுதியில் என்னன்னு நினைக்கிறீங்க? அது 10%க்கு 70% ஈக்குவலாக இருந்ததா? இப்போது டாப் மோஸ்ட் 1% ஒரே 1% சொத்து மதிப்பு என்பது பாட்டம் மோஸ்ட் 70%, அதாவது 91 கோடி மக்களினுடைய ஒட்டுமொத்த சொத்தை போல 4 மடங்குக்கும் அதிகம். ஸோ இதை சிபிஎம் கொஸ்டின் பண்ணுது, இது கேள்வி கேட்குது. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஆட்குறைப்பு நடந்துகிட்டு இருக்கு, எங்கேயாவது ஒரு ஊடகத்திலேயாவது இது பிரதிபலிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லைங்க, ஆட்குறைப்பே நடக்கலைங்க அப்படின்னு நீங்கள் சம்பள குறைப்பு பல நேரத்தில் நடக்குது, அது ஊடகத்தில் செய்தியாக வர்றதில்லை, எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்க அது நியதின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்குறைப்பு மிகப்பெரிய அளவுக்கு நடக்குதுல்ல, எங்கேயாவது ஒரு ஊடகத்தில் இந்த 1 மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் சொன்னால் பொதுவாக போடுவாங்க ஆட்குறைப்பு நடந்திருக்கு, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த நிறுவனத்துலேன்னு சொல்கிறாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி திரும்ப திரும்ப பேசுது. எனவே இந்த ஊடகங்களுக்கு எங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும், கேரளாவில் முதல்ல இஎம்எஸ் கவர்மெண்ட்டு கவிழ்ந்த பிறகு அதுக்கு பின்னால் வந்த ஒரு புத்தகத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சிஏஏ தான் அதுக்கு அந்த இவங்களுக்கு எதிரான போராட்டத்துக்கு அவங்க ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் எழுதினாங்க. நீங்கள் ஊடகங்கள் ஒரு கட்டி அமைக்கிறாங்க, நீங்கள் ஒன்று நீங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க, சதாம் ஹுசேனை எதுக்காக கொண்டாங்க? பேரழிவு ஆயுதம் இருக்குன்னு சொன்னாங்க, உலகம் முழுவதும் நம்புச்சு. இடதுசாரிகள் அப்பவும் என்ன சொன்னோன்னா, ஏன் எவனாவது சொல்கிறான்னு நம்பாத, உலகத்தில் சிஎன்என் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அந்த நாட்டை, அந்த சதாம் ஹுசேனை கொண்டாங்க, குடும்பம் முழுவதையும் அழித்தாங்க, அந்த நாட்டை இப்போது சியா சன்னி குர்திஸ்னு இன்னும் ஒரு நாடு ஆகலை, 3 பிரிவாக இருக்குது. இன்றைக்கி வர அந்த ஒட்டுமொத்த நாடும் ஒன்றா வரல, அவ்வளோ பெரிய பேரழிவு, 10 லட்சம் பேரை கொன்று தொலைச்சான். கடைசியில் என்ன சொன்னான், ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டான், என்னது பேரழிவு ஆயுதம் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன பிரச்சனைனா, இதற்கான திட்டமிடல் என்பது எங்கெங்கேயும் இருக்குது. நீங்கள் எப்படி இப்போ கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் நீங்கள் பாராளுமன்றத்து ஐடியாலஜிக்கலாக, நான் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், பிஜேபி இந்த நாட்டை மத ரீதியாக துண்டாடுவதற்கு முயற்சிக்கிறது, இது முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சி தான், இப்படி தான் பண்ணுதுங்கிறத ரைட் ஃப்ரம் த பிகினிங் இதை பேசிக்கொண்டே இருப்பவர்களும் அதற்காக போராடுபவர்களும் கம்யூனிஸ்டுகள். எனவே இதில் அரசியல் இருக்குது, சித்தாந்த ரீதியான விஷயம் இருக்குது, ஏகாதிபத்தியத்தினுடைய தலையீடு இருக்குது, அவ்வளோ பேர் ஒன்றா சொல்லுவான். நீங்கள் நான் என்ன கேட்குறேன், இப்போது அது 5ஆம் தேதி இந்த நியூஸ் பிரேக் அவுட் ஆகுதுங்க, ஆனால் இன்றைக்கி கேரளாவில் யார் இதை பற்றி பேசுகிறது கிடையாது. இப்போ எல்லோரும் வந்து எங்கே போயிட்டாங்கன்னா, கொரோனாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம என்ன போட்டுக்கிட்டுருக்கோம்னா, கொரோனா வைரஸ் இல்லை தங்க வைரஸ்னு கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இப்போ உட்காந்துட்டுருக்கோம் ரொம்ப லேட்டாக. நான் என்ன சொல்கிறேன், அவன் விட்டுட்டு போயிட்டான். ஏன் விட்டுட்டு போயிட்டான்னா, இப்போ தேச பாதுகாப்பு முக்கியம் இல்லையோ, இப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுறது உங்களுக்கு முக்கியமாக தெரியலையோ, அப்போ என்ன பிரச்சனைனா, இது உங்களுக்கு தேச பாதுகாப்பு பொருளாதாரத்தின் மீது அக்கறை என்பதை தாண்டி அதில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு கிடைச்சிது, லெஃப்ட் ஃப்ரெண்டை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு சமீபத்தில் வந்த அந்த கருத்துக்கணிப்புகள் எல்லாம் மீண்டும் இந்த அரசாங்கம் வந்துவிடும் என்பதை சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வருதுங்கிறத நான் பார்க்குறேனே தவிர, நீங்கள் அதனால தான் மோடி ஒன்று சொன்னார், அதாவது திரிபுராவில் அவங்க வெற்றி பெற்றாங்க.
வெற்றி பெற்றவொன்னே மோடி என்ன சொன்னார், மோடிக்கிட்ட கேட்டாங்க, ரெண்டே ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டு, அதில் ஜெயித்ததை என்ன இவ்வளவு பெரிய வெற்றியாக கொண்டாடுறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் ஒன்று சொன்னார், என்ன சொன்னாருன்னா, அது அவங்களில் இருக்கக்கூடிய கோர் கேடருக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுகள் எல்லாத்துக்கும் தெரியும், இல்லை இது சாதாரண வெற்றி இல்லை, ரெண்டு பேர் தான் எம்பி இந்த ஊரில், ஆனால் நாங்கள் அதை எப்படி பார்க்குறோன்னா ஒரு சித்தாந்தத்தின் வெற்றியாக பார்க்குறோன்னு சொன்னார். சித்தாந்தத்தின் மீது மோசடி செஞ்செல்லாம் நீங்கள் வெற்றி பெற முடியாதுன்னு வச்சுக்கோங்க, கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் அவன் திரும்ப எழுந்து வருவான், இதுதான் உலகத்தில் அந்த நீதி. எனவே நீங்கள் கம்யூனிஸ்டுகள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல், சித்தாந்த ரீதியான தாக்குதல், ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போட்டு அடிக்கிறது என்பதை அவங்க தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அதனுடைய ஒரு பகுதி என்று தான் நான் பார்க்குறேன். நக்கீரன் இதழில் ஆன்லைன் ரம்மி ஏமாத்து, ஊரடங்கில் சீரழியும் குடும்பங்கள், எடப்பாடி பழனிசாமியை எச்சரித்த மோடி, கண்காணிக்கும் ஐஏஎஸ் அமுதா, கொரோனா கொள்ளை, ஒழியாத தொற்று, ஓயாத ஊழல், அரசியல் சாசனத்தின் இடத்தில் மனு தர்மம், பாஜக அரசை விளாசிய டி ராஜா, மணல் குவாரியால் வறண்ட பெண்ணையாறு, மூன்று மாவட்ட அவலம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.